ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோ ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீஸ் ஆலு பரோட்டா எப்படி செய்யலான்ட்டு இது வந்து நார்த் இந்தியன் ஃபுட் இது நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்டாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் படப்படன் வெந்ததுக்கப்புறம் கேரட்டு வந்து ஒரு ரெண்டு கேரட் தான் எடுத்திருக்கேன் இது நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க கேப்சிகம் ஒரே ஒரே கேப்சிகம் மட்டும் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க இப்போது மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் போல் ஊற்றிக்கலாம் இந்த கேரட்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு சிம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க நல்லா கேரட்லாம் நல்லா வெந்துடும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் நடுவுலேயும் கொஞ்சம் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கேரட் நல்லா வெந்துடுச்சு ஸ்டவ் வந்து ஸ்லிம்லே இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதை தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஆற வச்சுருங்க இப்போ உருளைக்கிழங்க ஆறு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் நான் அதை வேக வச்சு உரித்து வச்சுக்கோங்க அதை குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க கடாயில் ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி ஸ்பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதை நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு வாசனை போட்டோம் ரெண்டு நிமிஷம் அப்படி லைட்டாக வதக்கிக்கோங்க நல்லா அது இஞ்சி பூண்டு நல்லா வெந்துடும் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதையும் கொஞ்சம் எண்ணெயிலே லைட்டாக சிம்லேயே வச்சு செய்யுங்க எல்லாம் க கலர் மாறிடும் உங்களுக்கு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரம் வேணுனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இது கூட ஆட் பண்ணுங்க நல்லா வேக வைக்கும் போதே நல்லா சாஃப்டாக வேக வச்சுருங்க அப்போ தான் சப்பாத்தி செய்யும் போது உள்ளே நறுநருன்னு படாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா சீஸ் போடுறதுனால சீஸ்லேயும் உப்பு இருக்கும் அதனால் இதில் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க இதை நல்லா இதை மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா மசிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க இதை ஆற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி மாவு நல்லா பதமாக வச்சுக்கோங்க இப்போ உருட்டி அதை இப்போ ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சப்பாத்தி கீழே உள்ள லேயருக்கு ஒரு சப்பாத்தி இப்படி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் இன்னொரு சப்பாத்தி மாவு இதே போல் உருண்டையை உருட்டி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதில் உருளைக்கிழங்கு அந்த மிக்ஸை ரெண்டு ஸ்பூன் அளவு போடணும் இது ஒன்று சாப்பிட்டாவே போதும் கொஞ்சம் வயிறு நிறைஞ்சிரும் நல்லா சாப்பிட்றவங்க ரெண்டு சாப்பிட்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா அப்படி பரப்பி விட்டுக்கோங்க இப்போ கேரட்டும் கேப்சிக்கனும் வேக வச்சுருக்கோம்ல அதை இது கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கேரட்டெலாம் நல்லா வெந்ததுனால நல்லா சாஃப்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும் இது நல்லா ஹெல்தியான ஃபுட்டு இது இப்போ சீஸ் வந்து திரும்பி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு க்யூப் திருவி வச்சுருந்தேன் ஒரு சப்பாத்தி இப்போ இன்னொரு சப்பாத்தி நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல ரவுண்டாக அதை இது மேலே வச்சிடலாம் வச்சுட்டு நடுவுலையும் கொஞ்சம் அழுத்தி விடுங்க அப்போ காற்று இருந்தாலும் வெளியே போயிடும் இல்லைன்னா அப்படி புஷுன்னு ரொம்ப இருக்கும் இப்போ ஓரமெல்லாம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி கொஞ்சம் அமைக்க அமைக்கி விட்டுக்கோங்க இப்போ மாவை லைட்டாக போட்டு ரொம்ப ஜென்டில் அந்த உருட்டுற கட்டை வச்சு கொஞ்சம் உருட்டுங்க ரொம்ப ஹார்டாக உருட்டாதீங்க அப்புறம் மசாலா எல்லாமே பிதுங்கி வெளியே வந்துடும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு உருட்டி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் தோசை தவாவை வைங்க இப்போ பரோட்டாவை போடுங்க ஆலு பரோட்டாவை ரெண்டு பக்கம் எண்ணெய் தேய்ச்சி ரெண்டு பக்கம் பெரட்டி பெரட்டி எடுங்க இப்போ நமக்கு சீஸ் ஆலு பரோட்டா ரெடி ஆகிடுச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்டாதான் இம்யூனிட்டி ஜாஸ்தியாகும். ஆகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்